அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2019 மாதத்தின் 3 இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதலாக இருந்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் முகாந்தரத்தை பார்க்கும் பொழுது எருசலேம் பட்டணத்தை குறித்து தேவன் சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு உங்கள் வீடுகளை சுற்றிலும் அல்லது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரமாகிய தேவனுடைய கூடாரமாகிய உங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதலாக இருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயத்தை நீக்கி நான் உங்களுக்கு அக்னி மதலாக இருந்து பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உறுதியளிக்கிறார். தேவனே உங்களை சுற்றிலும் உங்கள் வீடுகளை சுற்றிலும் அக்னி மதிலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான அசுத்த கிரியைகளும் அல்லது சாத்தானுடைய கிரியைகளும் வந்து அணுகாதபடிக்கு அந்த அசுத்த கிரியைகளை அந்தகார இருளை சுட்டரிக்கும்படியாக தேவன் அக்னி மதலாக இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்றால் ஒரு நொடிப்பொழுதும் நாம் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அக்னி மதலாக இருந்து சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நம் நடுவில் இருப்பதற்கு முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வீடுகளில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் மையப்பகுதியிலே தேவனை வைத்திருக்கிறீர்களா? தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது சாத்தான் மகிமைப்படுகிறானா என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள், ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வீடுகளில் பார்க்கும் பொழுது தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத வார்த்தைகளை வீடுகளில் பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் தேவன் எப்படி மகிமைப்படுவார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு டெலிவிஷனில் வரக்கூடிய நாடகங்களையும் சீரியலையும் அது டெலிவிஷனில் வரக்கூடிய படங்களையும் சினிமாக்களையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. தேவன் அந்த வீட்டின் நடுவில் இறார் என்றுதான் சொல்ல முடியும். பல வீடுகளில் பார்க்கும் பொழுது இன்னமும் அநேகர் அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகளை மறக்காதபடிக்கு காதல் காட்சிகளையும் சண்டைகளை உண்டு பண்ணுகிற காட்சிகளையும் கற்பழிப்பு காட்சிகளையும் கொலை சம்பவங்களையும் பார்த்து கொண்டு தேவன் எப்படி அந்த இடத்துல மகிமைப்படுவார்? இன்றைக்கும் அநேகர் அதை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு உண்மையான தேவ பிள்ளையினுடைய வீடுகளில் அவருடைய மையப்பகுதியில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பாடல்கள், தேவனை துதிக்கிற சத்தம், இரவு ஜெபம், வேத வாசிப்பு, இப்படியாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தினுடைய மையப்பகுதியில் நடுவில் யாரை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய யோசனைகள் என்ன? சாத்தானை மகிமைப்படுத்தக்கூடிய யோசனைகள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் தேவன் மகிமைப்படும்படியாக
உங்களுடைய சிந்தனை மண்டலத்தின் நடுவில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் சிந்திக்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனை அழைத்து மகிமைப்படுவதற்கு இடம் கொடுத்து உங்களுடைய நடுவில் அவரை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்கள் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு தேவன் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மறந்து தேவனுடைய அந்த அக்னி மதிலுக்கு வெளியே ஓடி அநேக சாத்தானுடைய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்களா, உங்களுடைய வாழ்க்கையின் மையப்பகுதி நடுப்பகுதி எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று அநேகர் குறை கூறுகிறவர்களும் உண்டு. பல நாட்களாக ஜெபித்து வருகிறேன், காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பல காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வாழ்க்கையின் நடுப்பகுதி, வீட்டின் நடுப்பகுதி, சிந்தனை மண்டலத்தின் நடுப்பகுதி, இருதயத்தின் நடுப்பகுதி, இவைகளை சாத்தானுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமே என்கிற எண்ணமில்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக இந்த முதல் தேதியில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மகனே மகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் வீடுகளில் நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? நான் வந்து உங்கள் நடுவில் தங்கியிருந்து அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது சாத்தான் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறானா என்ற ஒரு கேள்வியை தேவன் இங்கே கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? நீங்கள் பல நாட்களாக பல வருடங்களாக சாத்தானை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்கள் தேவன் சொல்லுகிற பிரகாரமாக, நான் உங்கள் நடுவில் மகிமைப்படும்படியாக உங்களை சுற்றிலும் அக்னி மதலாக இருந்து பாதுகாக்கும்படியாக என்னை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்று தேவன் கேட்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த முதலாம் தேதியிலே மார்ச் மாதத்தில் நீங்கள் தேவனுக்கு உங்கள் நடுப்பகுதியை கொடுத்து உங்கள் வீடுகளில், உங்களுடைய இருதயங்களில், உங்களுடைய சிந்தனை மண்டலங்களில், உங்களுடைய எல்லா காரியங்களிலும், வேலை செய்கிற இடங்களிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை செய்யும்படியாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு, சாத்தானுடைய கிரியைகள் அணுகாதபடிக்கு, அந்தகார இருள் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு தேவன் அக்னி மதலாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்புக்கு செய்து ஒளி வீசி தீபமாக உங்களுடைய வாழ்க்கை அங்கே மாறும்படியாக தேவன் செய்வார். நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த வாக்கின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அக்னி மதலாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஷபிக்கிறேன்ப்பா. நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய வீடுகளை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை அக்னி மதலாக இருந்து சுற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளும், அவர்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்திலே, வீடுகளிலே ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய கூடாரமாகிய தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய சரீரத்திலே நீர் மகிமைப்படும்படியாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுமாண்டவரே. எல்லா துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்த பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.